என்ன ரெண்டு பேரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்க? போன மச்சான் திரும்பி வந்தாங்கிற மாதிரி வீட்டை விட்டு போனவ திரும்பி வந்திருக்கிறாள். அதான் அவளுக்கு ஏதாவது விழா எடுக்கணுமா இல்ல சீஃப் கெஸ்ட் யாரையாவது கூப்பிடலாமான்னு நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஐயோ எப்படித்தான் உங்களுக்கு தெரியுமோ, மோப்பம் புடிச்சுக்கிட்டு வந்துடுறீங்களே. கொழுப்பு பாத்தியம்மா அவளுக்கு, உடம்பு ஃபுல்லா கொழுப்புமா. ஏம்மா நீ திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு உன்னை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருந்தாளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லப்பா. அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, கண்டிப்பா உன்னை மிரட்ட தான் செஞ்சிருப்பா. ஆனா நீ அவ மிரட்டுக்கெல்லாம் உன்னை பயந்துட்டு இருக்காதம்மா, ஏன்னா கடவுள் இப்போ உன் பக்கம் இருக்காருமா. அதனாலதான் நீ எவ்வளவுதான் இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு பண்ணாலும் சரி, விதி உன்னை திரும்ப திரும்ப இங்கேயே கொண்டு வந்து சேர்க்குது. ஆமாம்மா, அதனால் கடவுள் முடிவு பண்ணிட்டாருமா உன்னையும் மாப்பிள்ளையும் சேர்த்து வைக்கணும்னு. இனி யார் நினைச்சாலும் தடுக்க முடியாதுமா, மாப்பிள்ள உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறது தான் விதி. தயவு செஞ்சு இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்கப்பா, அப்புறம் நான் கொடுத்த வாக்கு பொய்ன்னு ஆயிடும். விக்கி கவியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், கவி கூட தான் சேர்ந்து வாழணும், அதுதான் நியாயமும் கூட. அநியாயமா ஒரு விஷயத்த சொல்லி அதை நியாயம் சொல்லாதம்மா. கவிக்காக மாப்பிளைய விட்டு கொடுக்குறேன்னு நீயமா வாக்கு கொடுத்த, அன்னைக்கு இருந்த சிச்சுவேஷன்ல உன்னை பிளாக்மெயில் பண்ணி அப்படி ஒரு வார்த்தையை ஓ வாயிலிருந்து அவங்க பிடுங்கினாங்கம்மா.